ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய வத்தக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் முழு கொத்தமல்லி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெப்பர், கால் ஸ்பூன் வெந்தயம், 3-4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் லைட் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காம ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் வத்தக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 5 பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை. இந்த பூண்டு வந்து நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் சுண்டக்காய் வத்தல் எடுத்துருக்குறேன், இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் வறுத்து எடுத்துடலாம். வத்தல் வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட 1 பெரிய கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1 துண்டு வெல்லம். இது வந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டனால மசாலா ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே கட்டியாயிடும், ஏன்னா நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கறனால அது உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். சூப்பரான டேஸ்டியான வத்தக்குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதோட சாப்பாடு வச்சு வத்தக்குழம்பு தயிர் இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ஜாய் குக்கிங். தேங்க்யூ.